திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒன்ஸ் இன் அ வைல் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டர்ஸ் அமைவாங்க. ஸோ அப்படி அமைஞ்ச ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டர்ஸில் ஒருத்தர் தான் டைரக்டர் ராம். டைரக்டர் ராம் அப்படின்னு நான் சொல்கிறத விட கற்றது தமிழ் ராம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் பரிச்சயமாக தெரியும். ராம் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ராம் அவர்களுடைய முழு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமசுப்ரமணியன். இவர் வந்து கோயம்புத்தூரில் பிறந்தவர். இவரோட படிப்பெல்லாம் இவர் மதுரையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரியில் தான் படித்தார். படங்கள் மேலேயும் மூவிஸ் பார்க்கறது மேலே இருந்த ஆர்வத்தினாலேயும் இவர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார். 2007 தான் இவருடைய முதல் படமான கற்றது தமிழ் படம் இவருக்கு அமைஞ்சது. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அம்மாச்சோட ஒரு கதையை எழுதிட்டு வந்து அந்த கதையை பாலு மகேந்திரா அவர்கள்ட்ட கொடுத்து நீங்கள் இந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபியை ஹேண்டில் பண்ணணும், உங்களோட ஸ்டைல் என்னோட ஸ்டைலோட ஒத்து போகும் போல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பட் என்ன காரணங்களாலேயோ தெரியல அது வந்து பிக்கப் ஆகல அந்த படம். அதுக்கப்புறமா அவர் எழுதின அந்த சப்ஜெக்ட் தான் கற்றது தமிழ் படம். கற்றது தமிழ் படம் வந்து உருவாகிற வரைக்கும் அது பெருசாக இப்படி ஒரு டைரக்டர் இருக்காரு, இப்படி ஒரு படம் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட் ஜீவா ஒரு படம் பண்ணுறாரு, அவரோட கெட்டப்பையே மாற்றி பண்ணுறாரு அப்படின்ற அந்த ஒரு பேர் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மிக்க பெரும் இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு சில படங்களுக்கு தான் கல்ட் கிளாசிக் அப்படின்ற பட்டம் கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கல்ட் கிளாசிக் பட்டம் வாங்கின படம் தான் வந்து கற்றது தமிழ் படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எம்ஏ அப்படின்ற பேரில் தான் முதல் உருவாச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தோட டைட்டில் கற்றது தமிழ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. தமிழ் படிச்சிருக்கக்கூடிய ஒரு கிராஜுவேட் இந்த சொசைட்டியில் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, அவரோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருந்த படம் தான் வந்து கற்றது தமிழ். இந்த படம் வந்து ஜீவாவோட கெரியர்லேயும் சரி அஞ்சலியோட கெரியர்லேயும் சரி முக்கியமாக படமாக அமைஞ்சது. அஞ்சலி அப்படின்ற ஒரு ஹீரோயின் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு காரணமாக இருந்ததும் இந்த கற்றது தமிழ் படம் தான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, சென்னை இந்த மாதிரியான இடங்கள்லாம் ஷூட் பண்ணியிருந்தாரு ராம் அவர்கள். ராம் அவர்களுக்கு பொதுவாகவே டிராவல்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால அவரோட படங்களில் கொஞ்சம் டிராவல் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை வந்து முக்கியமான எலமெண்டாக அவரை ஆட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று கிடைக்கும். அந்த பிரேக்கில் வர அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய படங்களுக்கு வந்து மிகப்பெரிய இம்பாக்டாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு பிரேக்காக ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ண படம் தான் கற்றது தமிழ் படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ரிவ்யூ வந்துச்சு. நிறைய ரூமர்ஸும் இந்த படத்துக்கு பின்னாடியே வந்துச்சு. ராம் அவரோட ஆட்டோ பயோகிராஃபியை தான் வந்து படமாக அவர் எடுத்திருக்காரு, இது அவரோட வாழ்க்கை வரலாறு தான் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க. ராம் வந்து அதை ஒத்துக்கவே கிடையாது, இது என்னோட கதை கிடையாது என் மனசில் இருந்த கதை அப்படின்ற மாதிரி அதுக்கு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருந்தாரு. பாலு மகேந்திரா அவர்கள் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்த ராம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலு மகேந்திரா அவர்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு சினிமா ஆசை உள்ளவனாக தான் அவர்கிட்ட போய் நான் ஜாயின் பண்ணேன், ஆனால் ஒரு சினிமா மாணவனாக சினிமாவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கற்றுக்க வச்சு என்னை மாற்றினதே பாலு மகேந்திரா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து எப்போவுமே சொல்கிறது உண்டு. கற்றது தமிழ் படம் வந்துருச்சு, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா அவர் என்ன படம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ தனுஷின் பாவனாவை வச்சு அவர் ஒரு படம் பண்ண போகிறதான் நியூஸ் வந்து து அந்த படத்துக்கு சதாம் ஹுசைன் கூட டைட்டில் வச்சிருந்தாங்க. பட் ஆனால் என்ன காரணங்களாலேயோ தெரியல அந்த படம் கிக் ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் அவர் பண்ண படம் தான் தங்கமீன்கள் படம். தங்கமீன்கள் படம் 2009 மிட்ல அவர் ஆரம்பித்தார். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தந்தைக்கும் மகளுக்கும், அதாவது லோவர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான கதையாக தான் இந்த படம் அமைஞ்சிருந்தது. இந்த படத்தில் நடித்ததுக்காக அந்த குழந்தைக்கு நேஷ்னல் அவார்ட் கூட வழங்கப்பட்டது. தங்கமீன்கள் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கருணாஸ் அவர்களை தான் சைன் பண்ணியிருந்தார் ராம் அவர்கள். பட் ஆனால் வந்து என்ன காரணங்களாலேயோ தெரியல வந்து கருணாஸ் அவர்களால் அந்த படத்தில் நடிக்க முடியல. அதுக்கப்புறமா நிறைய ஆக்ட்ரஸை தேடினார். அதுக்கப்புறம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யார் வருவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் கௌதம் வாஸ்தேவ் மேனனே உள்ளே வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணார் அவரோட ஒன்றாக என்டர்டைன்மெண்ட் மூலமா. அது மட்டும் கிடையாதுங்க, ஏன் இந்த படத்தில் நம்மளே நடிக்கக்கூடாது, நம்ம தான் டைரக்ட் பண்ணுறோம், டைரக்ட் பண்ணுறப்ப எப்படி இருந்தாலும் நடித்து தான் காட்டுறோம், நம்ம மைண்டில் இருக்க கதை தானே இது, ஸோ நம்மளே நடிக்கலாம்னு சொல்லிட்டு டைரக்டர் ராம் அவர்களே இந்த படத்தில் மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். தங்கமீன்கள் படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கு, பெஸ்ட் தமிழ் ஃபீச்சர் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு, சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட இந்த படம் வந்து திரையிடப்பட்டிருக்குது, இந்த படத்துக்கு அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, குழந்தையும் குழந்தையோட எஜுகேஷனல் சிஸ்டத்தையும் மையப்படுத்தி இந்த கதை வந்திருந்தனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் வேர்ல்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனில் ப்ளே பண்ணப்பட்டுச்சு இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அது மட்டும் கிடையாதுங்க, குழந்தைகள் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து நிறைய பேர் ரெக்கமெண்டும் பண்ணியிருக்காங்க.
ஒரு பேச்சுலரோட வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான் கற்றது தமிழ். ஒரு சின்ன குழந்தையோட எஜுகேஷனல் சிஸ்டம்மை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான் தங்க மீன்கள். இதுக்கப்புறமா ராம் அவர்கள் என்ன ஜானர் கையாள போறாரு, என்ன மாதிரியான படம் கொடுக்க போறாரு, இதே மாதிரி சமூக அக்கறை கொண்ட படங்கள் தான் வரப்போதா அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல தான் ஒரு சூப்பர் டூப்பர் ரெவல்யூஷனரி ப்ராஜெக்டா ராம் அவர்கள் பண்ண படம் தரமணி படம். தரமணி படம் 2014 ராம் அவர்களால் டைரக்ட் பண்ணப்பட்ட படம். அந்த படத்துல ஆண்ட்ரியாவும் வசந்த் ரவியும் நடிச்சிருந்திருப்பாங்க. ராம் அவர்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டார் காஸ்ட்டுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு. அவரோட கதைக்கு ஏற்ற ஒரு இயல்பான ஃபேஸ் இருந்தா போதும், அது பெரிய ஆக்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, சின்ன ஆக்டரா இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரோட ஸ்டார் காஸ்ட்லாம் சூஸ் பண்றது உண்டு. அந்த விதத்துல தரமணி படத்துல ஃப்ரெஷ் ஃபேஸ் ஆன வசந்த் ரவி அவர்களை யூஸ் பண்ணியிருக்காரு. வசந்த் ரவி இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், ஜெயிலர் படத்துல ரஜினி அவர்களோட சன்னா நடிச்சிருந்திருப்பாரு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிட்டு குழந்தையோட இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் மதரும் லவ் ஃபெயிலியர் ஆன ஒரு பையனும் வாழ்க்கையில மீட் பண்றாங்க. அவங்களுக்குள்ள உண்மையான காதல் இருக்கா, அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போக போகுது, அவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா, அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன மாதிரியான முரண்பாடுகள்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடிய படமாக தான் இந்த படம் அமைஞ்சது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாராலையும் பாராட்டப்படுது. ட்ரெண்ட் செட்டிங் படமாக கூட இந்த படம் அமைஞ்சிருந்தது. நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து இந்த படம் திரையிடப்பட்டது. டைரக்டர் ராம் அவர்கள் அப்படின்னாலே இப்படிப்பட்ட படம் தான் எடுப்பாரு, இப்படிப்பட்ட படம் தான் எடுப்பாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் தரமணி படம் வந்து ஒரு பிரேக் த்ரூ படமாகவே அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஜானர் இதுதான் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ரெஷ் ஜானராக தரமணி படம் அவர் கொடுத்திருந்தாரு. தரமணிக்கு அப்புறம் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்களை வச்சு டைரக்ட் பண்ண படம் தான் பேரன்பு படம். 2016 பேரன்பு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு டைரக்டர் ராம் அவர்கள். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் திரையிடப்பட்டது மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் பாராட்டப்பட்ட படமாக அமைஞ்சிருந்தது. தங்கமீன்கள் படத்தில் ராம் அவர்களுக்கு குழந்தையாக நடிச்சிருந்த அந்த பொண்ணே தான் பேரன்பு படத்தில் மம்முட்டி அவர்களுக்கும் குழந்தையாக நடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி இல்லாத இருக்கக்கூடிய தன்னோட பொண்ணை வந்து எப்படி இந்த சமூகத்திலிருந்து காப்பாற்றுறது, எப்படி மித்தவங்க கண்ணிலிருந்து காப்பாற்றுறது, அந்த பொண்ணோட உணர்வுகளை எப்படி புரிஞ்சிக்கிறது ஒரு தந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தை படக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிளை தான் வந்து பேரன்பு படத்தில் வந்து கதை களமாக அமைச்சிருந்தாரு டைரக்டர் ராம் அவர்கள். அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே யோசிக்காத ஒரு ஜானராக இருந்துச்சு. நிறைய பேர் வீட்டில் ஃபிசிக்கலி மென்டலி சேலஞ்சு பீப்புள் இருப்பாங்க, பட் அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது. அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அதை அவங்களுக்கு எவ்வளோ தூரம் கோப்ப பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு ரெவல்யூஷனரி சப்ஜெக்டாக பேரன்பு படத்தில் கொடுத்துருந்தாரு ராம் அவர்கள். ராமால் மட்டும்தான் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிற அளவுக்கு பேரன்பு படம் இருந்துச்சு. எக்கச்சக்க ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பேரன்பு படம் திரையிடப்பட்டுச்சு. மம்முட்டி அவர்களுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு இந்த படம். ராம் அவர்கள் ஒரு சிறந்த டைரக்டர் மட்டும் கிடையாது, நல்ல நடிகரும் கூட. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தங்கமீன்கள் படத்தில் அவரே தான் ஹீரோவாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா மிஷ்கின் அவரோட ப்ரொடக்ஷனில் வந்து சவரக்கத்தி அப்படின்ற படம் 2016 வந்துச்சு. சவரக்கத்திலையும் ஹீரோவாக டைரக்டர் ராம் அவர்கள் தான் பண்ணியிருந்தார். சைக்கோ படத்துலையும் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருந்தார் டைரக்டர் ராம் அவர்கள். அது மட்டும் கிடையாதுங்க, ரைட்டராகவும் அவர் ஒரு சில படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. சின்ன சின்ன ரோல்லையும் அவர் ஒரு சில படங்களில் நடிச்சிருக்கிறாரு. ராம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா அப்படின்றது கற்பனை உலகமாக இருந்தாலும் அந்த கற்பனைக்கு நியாயமாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப பிலீவ் பண்ணக்கூடியவர் தான் டைரக்டர் ராம் அவர்கள். டைரக்டர் ராம் அவரோட டைரக்ஷனில் இன்னும் நிறைய படங்கள் ரெவல்யூஷனரியாக வரணும், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக அமையணும்னு சொல்லிட்டு அவரை வாழ்த்திட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.